பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இதில் கொஞ்சம் தூரம் பைக்கில் வரலாம். அதுக்காங்கால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பைக்கை விட்டுட்டு வந்துடுறோம். வீட்டுக்காரர்கிட்ட விட்டால் பைக்கை விட்டுட்டு இங்கெல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒற்றையடி பாதை தான். என்ன சொல்கிறது, இதுவரை இனிமேல் பெருசாக வந்து பார்க்க மாட்டேன் இளைஞர் இடங்கள். இந்த வீடியோவை பார்க்குற மூலம் இந்த வியூ அப்படி இருக்குது. இந்த இடம் பிடிச்சிருந்தா வந்தும் பார்க்கலாம். வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த பைக்கில் வந்தால் தான் கொஞ்சம் இது மட்டும் பைக் வரும். இல்லாட்டி இந்த வர ரோட்டுகள் எல்லாமே சிக்கல், இதெல்லாம் வேற இல்லாது வெஹிக்கிளெல்லாம் வந்து வேற இல்லாது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரைக்கும் பின்னேரம் வரக்கூடாதான், ஒரு மத்தியான நேரம் போல தான் வரணுமாம். 10 மணி பிறகு இது வந்து காடு, காட்டுக்குள்ளெல்லாம் போகிறோம். மொத்தம் காடு. பாருங்க முன்ன மாதிரி சத்தங்க இருக்கு. 1 கிலோமீட்டர் நடந்துள்ள போகணும். நீர்வழிச்சி விழுகிறமா சத்தம் கேட்குது தானே? நீ ஒரு சத்தம் கேட்குது நான் நினைக்கிறேன். வந்துட்டேன் வந்து இந்த இடம் வந்து எல்லாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறது பெரிய கஷ்டம் தானே. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறதில் நீங்கள் அந்த ஃபுல்லாக நான் கவர் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் இங்கே வந்து பார்த்த மாதிரியே இருக்கும். இப்போ இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கோ. இதில் ஒரு தண்ணி ஓட்ட ஃபோலண்டோ ஓடுது. தண்ணி ஓட்ட ஃபோலண்டும் இல்லை, ஒரு சின்ன கால்வே. அதான் ஓடுது, ஒரு சின்ன கால்வே. அதில் அப்படியே போகுது. போவோம் இனி மிச்சம் இடத்துக்கு முடியும் நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன் பண்ணமெண்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன் பாருங்கோ. நம்மளை வரது கஷ்டம் பயங்கரம் கஷ்டமான தனியாக வரே இல்லாது எதுவுமே இல்லை. என்னோட வந்தவங்க கொஞ்சம் முன்னுக்கா போயிட்டாங்க, நான் பின்னுக்காக தான் போகிறேன். இந்த நேச்சுரல் சவுண்டாக கவர் பண்ணிக்கொண்டு போக மாட்டேக்காக பத்து மணி அப்படி 10-11 மணி போல தானே இந்த இடத்துக்கு வரணும். அப்படி கஷ்டமாக அவங்க மரங்கள் எல்லாமே அப்படி முறைஞ்சு கிடக்கு. ஜானை இருக்கோ தெரியல இந்த காட்டுக்கு. இந்த அதில் விரைக்கு ஒரு இடத்துல லத்தி இருந்தது, ஆனால் கன நாளுக்கு முதல் போட்ட லத்தியும் ஆகித்தான். பாருங்க அப்படி இருக்குன்னு. ஜான முறிஞ்ச மரங்களோ ஏதோ சொன்னவங்க இதுக்குள்ள போவன் மரத்தை தாண்டி வந்துட்டோம். அவளை போகணும் எல்லாம் இறங்குது. இறக்கவும் ஏத்தவும் தான் இங்கே பாருங்க ஜானைண்ட லத்தி இருக்கு. இந்த பாதையால ஜானை போய் வர்றது. ஸோ அதுதான் பின்னேற நேரம் கொஞ்சம் போவேன்னு சொன்னவர். அங்கே வந்து வந்தது 1 மணி டைம். வராங்க இப்போ ஆஹ்
لا 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 இதுக்கு தான் ஆசைப்பட்டாய பாலகுமாரா பாத்தீங்கடா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல ஒரு பூல் பூல் ஆகடா கரு சின்ன சின்ன பொண்டுடா பாத்தீங்கனா இந்த இடத்து வரை அட்டைகள் நிறைய கடிக்குது ஊடல்ல வந்துனால கடிக்குது சரியா ரொம்ப பொங்கல் பொக்கனே என்ற ஒரு பூல் பூலா கிடக்கும் பாரு அப்படி இருக்கண்டு எல்லாமே கிட்ட வந்துட்டே நினைக்கிறேன் அதில் போய் அங்கே போக வருதான் அதில் போய் சேர்ந்துட்டாங்க அவன் பின்னால் போவோம் இதுதான் இடம் பொங்கல் போக்கணுன்றது நாங்கள் அதில் போய் குளித்து பார்ப்போம் என்னடா மண்ட அடிச்சிட்டா
நான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சாரி குளிச்சு முடிச்சுட்டு வெளியிட்டு போய்கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த இடம் எப்படியும் வந்து பார்க்க மாட்டேங்கிறேன் நினைக்கிறேன். இவ்வளோ அவ்வளோ கனவு ரொம்ப காட்டுக்கு 1 கிலோமீட்டர் மேலே நடக்கணும். அதோட பாதையும் அப்படி இப்படி வந்து பார்க்க மாட்டேங்கிறேன் நினைக்கிறேன். பார்த்துருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இனி வந்து பார்க்க போகிறீங்களா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நேர லொக்கேஷனில் பார்த்து வந்துடுறேன்டா. ஒரு இடத்துக்கு பிறகு போயிடலாம். அது அதில் பைக்கை விட்டுட்டு நடந்து தான் போகணும். நடந்து போயிக்க ஒரு தொங்கல் போனோன்னு ஒரு கம்பி வேதி அடைச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் என்னென்ன போனீங்கன்னா சுகம். நாங்கள் போய் சுற்றி எல்லாம் அடித்து கடைசியாக தான் அந்த பாதை கண்டுபிடிச்சது. சரி நேர்களை, இந்த வீடியோ உங்களை பிடிச்சிக்கவே நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சசிசேகரம் ஃப்ரம் ட்ராவல் அண்ட் கேப்சர் சைனிங் ஆஃப். மயில் நிக்கு, மயில் நிக்கு, இங்க ஓடி மயில் வந்து வா பெருசுல அடையே தோகையோட நிக்கு.